ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக் சாப்டர் 4 மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே லேட்டாக தான் கவர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு தான் மூவி ரிவ்யூவே போடுறேன். அதனால கண்டிப்பாக நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்பாய்லராக இந்த மூவியை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பட் இனிமேல் ஜான் விக் சாப்டர் 4 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. என்ன தான் பண்ணிட்டு படம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சப்போஸ் பார்த்தவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஜான் விக் சாப்டர் 4 எப்படி இருந்து கேட்டிங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. தேர்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் கியானோவே 90% ஆக்ட் பண்ணதுன்றது உண்மையிலே வேறு லெவலான ஒரு விஷயம். ஸ்டார்டிங்லேருந்தே ஜான் விக் சாப்டர் 1 செகண்டு தேர்டுன்னு சொல்லிட்டு எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்டபிளே இல்லாமல் நம்ம கியானோ தான் பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம பாராட்டி ஆகணும். அந்த லெவலில் உண்மையிலே அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும்போது அந்த கேமரா ஆங்கிளை டாப் ஆங்கிள்லேருந்து காட்டுவாங்க பார்த்தீங்களா. அதாவது கீழே எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதை டாப் வியூலேருந்து காமிப்பாங்க பார்த்தீங்களா. அப்படியே ஒரு ஃப்ளோவாக அந்த சீக்வன்ஸை காமிப்பாங்க. உண்மையிலே அதெல்லாம் எப்படி தான் யோசிச்சு எடுத்தாங்க சொல்லிட்டு தெரியல. அந்த லெவலுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. அந்த சினிமாடோகிராஃபியை பற்றி சொல்லணும். ஸோ அதை பற்றி தான் சொன்னேன். இப்போ சினிமாடோகிராஃபி எல்லா இடத்துலையும் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு வர ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ கிளைமேக்ஸ் போர்ஷனை வந்து காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீனே ஏதோ கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக பண்ணியிருப்பாங்க. உண்மையில் அது சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெட் டோனில் காமிச்சிருப்பாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸே. அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சினிமாடோகிராஃபியை பார்த்தீங்கன்னா நம்ம பாராட்டியே ஆகணும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக்கை போட்டு தெரிஞ்சதுனா உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் செத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி முடிப்பாங்களா அப்படின்றதே நமக்கே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக ஜான் விக் 5 6 சொல்லிட்டு வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த படத்துலேயே ஜான் விக் ஒரு நல்ல க்ளோஷரை கொடுத்து முடித்த விதம் அப்படின்றது உண்மையிலே நல்ல விஷயமா இருந்தது. அவர் கடைசியாக அந்த அவருக்கான பீஸை அவர் வாங்கிப்பார் அந்த ஹை டேபிள் கிட்டேருந்து. அதுவும் நியாயமான ஒரு முறையிலேருந்து வாங்குவார். இதுக்கப்புறம் ஜான் விக்கை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை கொடுத்துட்டு ஜான் விக் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னது லைட்டாக யாராலும் ஏற்றுக்க முடியல. என்னடா இவ்வளோ போராடி அந்த மனுஷன் அவரோட பீஸை வாங்கினார், ஆனால் வந்து அவர் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த எண்டிங்கிறது உண்மையிலே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். நான் எதிர்பார்க்கலை. ஸோ இப்படி முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்டர்ஸில் அவர் உயிரோட பார்த்துட்டு எப்படியா தான் நம்ம தலை சர்வைவ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த விஷயம் நடக்கலையே, கடைசியாக இறந்துட்டாரு அப்படின்றது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா முக்கியமாக ஃபைட்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். நிறைய பேர் இந்த படத்தில் ஃபைட் மட்டும்தான் இருக்குன்றாங்க. ஜான் விக் படமே ஃபைட் தான், ஃபைட் மட்டும் தான் ஜான் விக் படமே. 20 தான் கதையே இருக்கும். ஸோ மிச்ச மணி நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுதான் ஜான் விக்கோட படமே. ஸோ ஆக்ஷன் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸாக மாறினதுக்கு காரணமே ஜான் விக்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான். அண்ட் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம பில்ஸ் காஸ்கார்டாக நடித்த அந்த மார்க்கஸ் கேரக்டர் இருக்கார்ல, அவரும் நம்ம ஜான் விக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே ஜான் விக்கை வர விடாமல் அதுக்குள்ளேயே அவனை போட்டு தள்ளினு சொல்லிட்டு மார்க்விஸ் ஒரு ஆளுங்களை அனுப்பிச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸை நடத்துவாங்க பாருங்கள். உண்மையிலே அதெல்லாம் அப்படியே நெயில் பீட்டிங் சீக்வன்ஸ் தான் சொல்லணும். இதனால் இந்த மனுஷன் இவ்வளோ பேர் சமாளித்து எப்போ அந்த இடத்துக்கு போவார் அப்படின்ற மாதிரி நமக்கே இருக்கும். அந்த மார்க்விஸ் கேரக்டரை பார்த்தா நீங்களே மூஞ்சியில் புழுக்குன்னு குத்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு வெறுப்பேற்ற கேரக்டர் தான் பில்ஸ் கார்ஸ்கர்ஸ். உண்மையிலே பர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த லாஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் தான். அந்த மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அப்படியே காரில் சேஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ பேர் போட்டு தள்ளுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்குள்ளே போய் ஃபைட் பண்ணுவார். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப்ஸில் அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸு, அந்த அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸில் அவ்வளோ அசாசியன்ஸை போட்டு தள்ளும்போது எல்லாரையுமே போட்டு தள்ளி முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது மறுபடியும் தள்ளி விட்ருவாங்க. அடப்பாவி, மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி இருக்கும். இப்போ தான்டா அந்த ஆள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வந்தான், மறுபடியும் நீங்கள் சண்டை போட வைக்கிறீங்களேன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாரையுமே சமாளித்து போகும்போது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேன் கேரக்டர் ப்ளே பண்ண டானியன் வந்திருப்பார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஜான் விக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கும். ஸோ உண்மையிலே அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ அந்த டானியன் கேரக்டருக்கு வரேன். உண்மையிலே வேற லெவல். ஜான் விக் அப்புறம் ஸ்கோர் பண்ண ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டர் தான். இல்லைடா கண்ணு தெரியாத ஈஸியாக அழிச்சு போட்டுலாம் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் கண்ணு தெரியாமலே அவர் இவ்வளோ சண்டை போடுறாரு. அவருக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நம்ம ஜான் விக்கே அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு என்ன சொல்கிறது, அப்படியே தடுமாறுவார் தான் பார்த்துக்கோங்க. அந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க சொல்லிட்டு. ஸோ சாதாரணமாக ஒருத்தன் கண்ணு தெரியாமல் ஒருத்தன் சண்டை போட எப்படி இருக்கும், அந்த மாதிரி அப்படியே அந்த கேரக்டர் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. டானியன் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ ஐபி மேனுக்கு அப்புறம் எனக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் பார்த்தீங்கன்னா நோ முடி கேரக்டரில் நடித்த ஷாமி ஆண்டர்சன் தான். ஸோ இந்த பயபுள்ள யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா அவன் பில்ஸ் காஸ்கர்ட் அதாவது மார்க்கஸ் கேரக்டராக
தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. பிகாஸ் ஜான்விக் மேலே பவுண்டி போட்டிருப்பாங்க, அந்த காசுக்காக ஜான்விக்கை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வருவார். ஆனால் மார்க்கஸ் கேரக்டரே வந்து இவ்வளோதான் கொடுக்க முடியும், அவனுக்கு இதுக்கு மேலாம் தர முடியாது அப்படின்னும் போது அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெறுப்பாய் உன்ன நான் பழி வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி மார்க்கஸ் கேரக்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி போய் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் அடிச்சு ஜான்விக் ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் உண்மையிலே வேற லெவலில் இருந்துச்சு. எனக்கு அந்த பர்சனலாக நோபடி கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. கடைசியாக பில்ஸ் காஸ்கார்ட் நெத்தி போட்டில் நம்ம ஜான்விக் ஷூட் பண்ணி சாகடிக்கும் போது அந்த நோபடி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைல் பண்ணுவான், உண்மையிலே அதெல்லாம் வேற லெவல். அப்படி அந்த மார்க்கஸ் கேரக்டர் சாகும் போது அந்த நோபடி எப்படி சிரிச்சிருப்பானோ அதே மாதிரி தான் நம்மளும் சிரிச்சிருப்போம் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில். அதுக்கப்புறம் வதக்கம் போல் பவுலி கிங், அதுக்கப்புறம் வின்ஸ்டன் கேரக்டராக ப்ளே பண்ணவங்க உண்மையிலே சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வின்ஸ்டன் கேரக்டர் சொல்ல போனோம்னா போன படத்துலேயே ஜான்விக்கை ஷூட் பண்ணி கீழே தள்ளி விட்டுருப்பாரு. என்னடா இந்த ஆள் இப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி தான் இருந்திருக்கும், பட் அவர் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் ஒன்று காமிச்சிருப்பாங்க. என்னென்னா அந்த ஹோட்டல் தான். ஸோ ஜான்விக்கை ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணி நான் வந்து டேபிள் கீழே தான் வேலை பார்க்குறேன், சின்சியராக தான் இருக்கேன், ஸோ அதனால இந்த ஹோட்டல் எங்கிட்டருந்து எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி ஒரு டீல்குள்ளே போயிருப்பார். ஆனால் மார்க்கஸ் கேரக்டர் உள்ளே கூட்டிகிட்டு வந்து நீ எப்படியா இருந்தாலும் ஹை டேபிள் அந்த ரூலை பிரேக் பண்ணி கான்டினென்டலுக்குள்ளேயே நீ நிறைய சம்பவம் பண்ணிட்டே, ஸோ அதனால அந்த ஹோட்டல் கிடையாது சொல்லிட்டு தரமாட்டமாக்குவாங்க பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ பண்ணியும் அந்த ஹோட்டல் நமக்கு கிடைக்கலையே, இவனையும் நம்ம பழி வாங்கணும், நம்ம ஹோட்டலே நம்ம அடையணும்னு சொல்லிட்டு வின்ஸ்டன் ஜான்விக்கை வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் வேற லெவல். உண்மையிலே இந்த படத்தோட ரியல் வின்னர் வின்ஸ்டன் தான். ஸோ அந்த மார்க்கஸை பழி வாங்கின மாதிரியே ஆக்கிட்டு கடைசியாக அவரோட ஹோட்டலும் அவர் கையில் கிடச்சிரும். ஸோ உண்மையிலே வின்ஸ்டன்ட் ஒரு மாஸ்டர் மைண்ட் அப்படின்றத இந்த படத்தில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜான்விக்கோட ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஷிமாசு அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஜான்விக் நம்புற ஒரு ஆளுங்களில் ஒருத்தர் அவரும் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜான்விக்கும் அந்த ஷிமாசு அப்புறம் அந்த கேன் இவங்க மூணு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். பட் பர்சனல் விஷயம்னு வரும்போது அந்த கேனை எதிர்த்து நம்ம ஷிமாசு நிற்கிறது அப்படின்றதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு சமயத்தில் ஒரு கட்டத்தில் அந்த கேன் பார்த்தீங்கன்னா ஷிமாசோ கொல்ற நிலமை வந்துடும். அப்போ அந்த ஷிமாசோட பொண்ணு அக்கீரா இருக்காங்களே, அவங்க கேனை எதிர்த்து போகும்போது கேன் ஒரு விஷயம் சொல்லுவார். ஸோ நீ சாகக்கூடாது, நீ உயிரோட தான் இருக்கணும், நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்பி போய் ஜான்விக்கு ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. ஸோ நீ கேனை கொல்லலைன்னா நான் அவனை கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷிமாசோட பொண்ணு அக்கீரா ஜான்விக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ ஜான்விக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதை கண்டுக்காமல் அதுக்கப்புறமா ஃபைனல் பேட்டில் முடிஞ்சக்கப்புறம் நம்ம ஜான்விக்கும் இறந்துருவார், கேன் உயிரோட தான் இருப்பார். ஸோ போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வச்சுருப்பாங்க. அதாவது அவ சொன்ன விஷயத்த அவ வந்து மீறலை, அதாவது கேனை போட்டு தள்ளுறதுக்கு அவள் மறுபடியும் வந்துட்டா அப்படின்ற மாதிரி போஸ்ட் கிரெடிட் சீனில் காமிச்சிருப்பாங்க. பட் ஷிமாசோட பொண்ணு அக்கீரா கேனை போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் காமிச்சு முடிச்சிருப்பாங்க, பட் அவர் இறந்துருக்க மாட்டேதான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட ஒரு படம் வரலாம், இல்லை சீரீஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷிமாசோட பொண்ணு அக்கீராவை அடாப்ட் பண்ணி அவன் நான் பண்ணது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வந்து கேன் அக்கீராவை அடாப்ட் பண்ணி தன்னோட பொண்ணு மாதிரி வளர்க்குற மாதிரி மேபி அடுத்த கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு படம் வந்தால் கூட வர வாய்ப்பு இருக்குது, சும்மா ஒரு கெஸ் தான். அண்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணது நம்ம ஜான்விக் மட்டும்தான். ஏன்னா போன மூணு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஜான்விக் எல்லாருமே ஈஸியாக அடித்து போட்டுருவார் அப்படி தான் நினச்சிருப்போம். பட் இந்த படத்தில் நம்ம ஜான்விக் சாவை பார்த்துட்டு வந்திருப்பார், கண்டிப்பாக ஜான்விக்கால் பிழைக்கவே முடியாதுரா அப்படின்ற மாதிரி ஒரு கடத்தில் நம்ம யோசிச்சிருப்போம். ஏன்னா இப்படி அந்த மனுஷனை போட்டு அடித்தா அவன் எப்படி தான் பிழைப்பான் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் அவர் பயங்கரமாக அடி வாங்குவார். பட் அவர் அடி வாங்கிட்டக்கப்புறம் அதுக்கேற்ற பதிலடியும் கொடுப்பார். ஸோ அது நெக்ஸ்ட்டு. பட் அவர் பயங்கரமாக இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் சர்ப்ரைசிங்காக இருந்தது, அது என்னென்னா இந்த மாதிரி ஜான்விக் அந்த ஹை டேபிளில் பெரியவர் ஒருத்தர் இருப்பார்ல எல்டர், ஸோ அந்த எல்டரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே போட்டு தட்டிடுவாங்க. பட் ஜான்விக் சாப்டர் 3 நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த எல்டரை மீட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னியே நடக்கும். அந்த ஜேர்னியை முடிச்சக்கப்புறம் எல்டரை மீட் பண்ணி அவர் ஒரு டீல்குள்ளே வந்து அதுக்கப்புறமா தான் அந்த படம் முடிகிற மாதிரி ஒரு சமயத்தில் வந்திருக்கும். பட் எல்டரை உடனே மீட் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே என்ன சொல்கிறது, அதை நம்பவே முடியல. அது மட்டும் இல்லாமல் எல்டரை உடனே போட்டு தள்ளிட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த சீன்ஸாக நம்ப முடியல, சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ எல்டரை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அங்கே யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பிச்சு. மேபி அந்த காண்டினென்டல் சீரீஸ் ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த சீரீஸில் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வழக்க போல் ஜான்விக்கோட டெத்தை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு எமோஷ்னல் எண்டிங்காக பார்த்திங்கன்னா இந்த படத்தை ஒரு நல்லபடியாக முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓகே, கடைசியாக ஜான்விக்கு அவரை நினச்ச மாதிரி அவரோட வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, என்ன ஒன்று அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே ஒரு நல்ல எண்டிங்காக தான் இருந்துச்சு. எல்லாமே அந்த பயபுள்ள அந்த காரை திருடினதெல்லாம் வந்த வேணா தான், அவன் மட்டும் காரை திருடாமல் இருந்திருந்தால் இவ்வளோ சீன்ஸ் நடந்திருக்கவே நடந்திருக்காது. உண்மையிலே யார் என்னன்னு தெரிஞ்சு அவன் மேலே கை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது அந்த பயபுள்ளைக்கு கரெக்டாக பொருந்தும் நினைக்கிறேன். ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜான் விக் சாப்டர் 4 மூவி உண்மையிலே ஒரு தரமான மூவி. எனக்கு நெகட்டிவ் சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இல்லை. என்னென்னு சொல்லுறது,
கேட்டால் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை மட்டும் தான் சொல்லுவேன், பட் இந்த படமே ஆக்ஷன் மூவி தான். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்து அதை நெகட்டிவில் கொண்டு வரதுன்றது எனக்கு பெருசாக படலை, பட் சில பேருக்கு ரொம்ப ஆக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக அது வேணால் லைக் ஒரு நெகட்டிவ்னு சொல்லுவேன் தவிர, மிச்சபடி இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக ஜான் விக்கோட ஃபேனாக இருந்து அந்த மூணு படங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு கிஃப்ட்டு, ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு 8.1 out of 10 கொடுப்பேன். ஸோ ஜான் விக்கோட லாஸ்ட் மூவி வேறு, கண்டிப்பாக கொடுத்ததாக ஆகணும். ஆஸ் அ ஃபேனாக ஒரு நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ரேட்டிங்காக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜான் விக் படம் பிடிச்சிருந்தா அதையும் கீழே எப்படி இருந்து சொல்லிட்டு போங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான மூவியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல் அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.